ஹலோ, வெல்கம் டு ஷேரன் சமையலறை. இன்னைக்கு சிக்கன் டிக்கா எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். போன் இல்லாமல் சின்னதாக கட் பண்ண சிக்கன் பீசஸ் எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்கோங்க. அது கூட 2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு நல்ல கலருக்காக. உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. வத்தல் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இஞ்சி தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு போட்டால் போதும். மிளகுத்தூளும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லெமன் வந்து ரொம்ப முக்கியம் சிக்கன் டிக்காவுக்கு. அதனால் நல்ல பெரிய லெமனில் 1/2 லெமன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம இந்த மாதிரி கட் பண்ண வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் இது மூணையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் பீஸை விட இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கணும். சிக்கனை விட இதை பெருசாக கட் பண்ணிடாதீங்க. அப்புறம் நம்ம வந்து அதை நம்ம தவாவில் வைக்கும்போது ஃபஸ்ட்டு இது குக் ஆகிடும், சிக்கன் குக் ஆகாமல் இருக்கும். அதனால் அதுக்கு தக்க பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க. அது கூடவே 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இது கண்டிப்பாக 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரை ஊறணும். இது இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நீடில் மாட்டிடலாம். மாட்டி நம்ம குக் பண்ணிடலாம். இதை இந்த மாதிரி கிரில் நிடல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் வெங்காயம் 1 பீஸ், அப்புறம் தக்காளி 1 பீஸ், அப்புறம் சிக்கன் 1 பீஸ், அப்புறம் ஒரு கேப்சிகம் 1 பீஸ், இப்படியே நீங்கள் என்ன செய்யணும், வரிசையாக அந்த நீடில் முடிகிற வரைக்கும் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. அப்போனா அது வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லைனாக எல்லாத்தையுமே நீங்கள் ஈக்குவலாக எல்லாத்துலேயும் 1 பீஸ் வச்சு அந்த மாதிரியே ஃபுல் கம்பி ஃபுல்லாமே நீங்கள் அந்த மாதிரி அடிக்கிடுங்க. உங்ககிட்ட எத்தனை நீடில் இருக்கோ அதுக்கு தக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைனாக வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். அதனால் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா நீடில்லையுமே நம்ம எல்லாத்தையுமே அழகாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இனி நம்ம குக் பண்ணலாம். இந்த மாதிரி பழைய தோசைக்கல் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இரும்பு தோசைக்கல்லாக இருந்தால் இதை விட நல்லாயிருக்கும். அதாவது ஃப்ளாட்டாக இருக்கணும். நடுவில் மட்டும் குழியாக இருந்துச்சுன்னா எல்லா சிக்கன் பீஸுமே கரெக்டாக அந்த தவாவில் படாது. அதனால் எதில் வச்சா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு தவா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு புரட்டி விட்டுட்டே இருங்க. சிக்கன் குக் ஆயிருச்சானா அடிக்கடி ஸ்பூன் வச்சு செக் பண்ணிக்கோங்க. எல்லா சிக்கன் பீஸுமே கண்டிப்பாக அந்த தவாவில் இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா தான் சிக்கன் ஈஸியாக குக் ஆகும். அதனால் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. புதினா, மல்லியில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, தயிர் 2 ஸ்பூனு, 2 பச்சை மிளகாய் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. சிக்கன் டிக்காவுக்கு இது தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப சூப்பராக கிரில் ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் ஈக்குவலாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு அடுத்த செட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட எம்மியான சிக்கன் டிக்கா ரொம்ப சூப்பராக, ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப ரொம்ப சூப்பராக வாசனை வருது. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம செய்ய முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.